கதவம் சன்னேருக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் இந்த காலில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியாஷ்டமினா என்ன, பித்ரு தோஷம்னா என்ன, பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கா, அந்த மந்திரம் என்ன, அந்த மந்திரத்தை எத்தனை தடவை சொன்னால் பித்ரு தோஷம் நீங்கும், பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய அந்த மந்திரத்தை எந்த காலகட்டத்தில் நம்ம பிரயோகம் பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த காலனில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை ஏற்கனவே சொல்லிடுங்க. சரிப்பா, நீ சொல்கிறது அருமையாக இருக்கணும், மற்றவங்களுக்கு பகிருங்க, ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். மத்தியாஷ்டமினா என்ன, மாலைய பட்சம். நம்ம முன்னையே சில காணொலிகளில் சொல்லியிருக்கோம், மாலைய பட்சம்ன்றது 15 நாள் நம்மளுடைய முன்னோர்களை சிந்திக்கக்கூடிய நாட்களாக இருக்குங்க. இந்த நாட்களில், இந்த 15 நாட்களில் நடுநிசையாக இருக்கக்கூடியது மத்தியாஷ்டமி. அதாவது மத்தியாஷ்டமி தினத்துலேருந்து பார்த்திங்கன்னா முன்னாடி 7 நாள் இருக்கும், பின் 7 நாள் இருக்கும். இந்த முன்னாடி இருக்க 7 நாளில் நம்ம பித்ருக்களை சிந்திக்கலைன்னா கூட இந்த நாளை முதன்மையான நாளாக கொண்டு அடுத்த 7 நாளாவது நம்ம பித்துக்களை சிந்திக்கணும் அப்படின்னு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக மத்தியாஷ்டமி சொல்லப்படுதுங்க. இது மட்டும் இல்லைங்க, அஷ்டமி தினம் பைரவருக்கு உகந்த தினம். இந்த பைரவர் காலத்தை தன்னுடைய வசம் வச்சிருக்கிறார். அதனால மத்தியாஷ்டமி தினத்தில் பித்ருக்களை சிந்திக்கிறது ரொம்ப சால சிறந்ததாக இருக்குங்க. இந்த தினத்தில் நம்ம பித்ரு தோஷம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. பித்ரு தோஷம் அப்படின்னு சொன்னோன்னா பித்ருக்கள்ன்றது நம்ம மூதாதையரை சிந்திக்காமல் இருக்கிறது, மூதாதையருக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யாமல் இருக்கிறது, மூதாதையர்களை அவங்களுடைய இறப்புக்கப்புறம் தவறுதலாக பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது பித்ரு தோஷம் வந்து சேருதுங்க. இந்த பித்ரு தோஷத்தை நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய அமைப்பை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஒரு ஜாதகத்தில் சூரியன் பகைப்பட்டிருந்தாலோ நீச்சப்பட்டிருந்தாலோ சூரியன் கூட சேரக்கூடிய கிரகம், அதாவது ராகுவோ கேத்துவோ சனியோ இந்த மாதிரி கிரகங்கள் சேர்ந்திருந்தால் பித்ரு தோஷத்தோடைய வலிமையை காட்டுதுங்க. இந்த பித்ரு தோஷம் இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, குழந்தை பாக்கியம் தாமதமாகலாம், திருமணம் தாமதமாகலாம், வேலைக்கெல்லாம் வந்து ரொம்ப கடினமாக இருக்கலாம், அதாவது நோய்கள் என்ன காரணம்னு தெரியாமல் வரலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் பித்ரு தோஷத்தோட அறிகுறியாக பார்க்கப்படுதுங்க. இந்த பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பித்ரு காயத்ரி மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்கிறேங்க, நீங்கள் குறிச்சிக்கோங்க. ஓம் பித்ருக்கணாய வித்மாஹே ஜகத்தாரிணி தீமஹீம் தன்னோ பித்ரோ பிரஜோதயாம். அந்த இந்த மந்திரத்தை 125 தடவை ஜபிச்சா பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய வல்லமை உள்ள மந்திரம் அப்படின்னு நம்மளுடைய ஆன்றோர்கள் சான்றோர்கள் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, இது எந்த காலகட்டத்தில் சொன்னால் பலன் அதிகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலைய பட்ச காலகட்டத்தில் சொல்கிறது ரொம்ப சால சிறந்தது. இதுலேயும் முக்கியத்துவமாக 3 நாட்களில் நம்ம சொல்லலாம், மகாபரணி தினம், மத்தியாஷ்டமி தினம், மாலைய அமாவாசை. முடியும்னு சொன்னால் இந்த 15 நாளும் சொல்லலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த 3 தினத்திலேயாவது சொல்லி இந்த எண்ணிக்கை வந்து 125,000 வரக்கூடிய அளவில் சொன்னோன்னா பித்ரு தோஷத்தை கண்டிப்பாக நீக்கும்ன்றது உண்மைங்க. இந்த மந்திரத்தை எவ்வளோக்கு அவ்வளோ சொல்லி நீங்கள் பித்ருக்களோட ஆசீர்வாதம் பெற்று பித்ரு தோஷம் நீங்கி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.